ஐயா வக்கீல் தம்பி வணக்கம் வாங்க தம்பி இந்த விளையாட்டுல விளையாடுறது உண்டா ஐயா தம்பி உண்டாடியே கட்டான் பெரிய ஆட்டக்காரன் அப்படியா அப்ப இறங்க தம்பி நான் சொன்னது செஸ் கேரம் போர்டு அந்த மாதிரி சார் செக்ஸ் கரகம் போர்டு ஐயா அதெல்லாம் கட்டத்துக்குள்ள விளையாடுற விளையாட்டுக்கு ஐயா இதும் கட்டத்துக்குள்ள ஆறதானே பாவாடே ஐயா இப்போ வந்த இப்போதாங்க ஐயா சரி 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 நீ இறங்குறது உள்ள எனக்கு ஒன் பாத்ரூம் வந்து போயிட்டு வந்துறையா இல்ல உள்ள போனா தானா வரும்ல சென்னையில இருந்து வந்திருக்க வக்கீல் ஐயா அவர்களே வருக வருக வரவேற்கு முருகா அடாரில முருகா அவரே வர சொல்லு ஏல முருகா எங்க இருந்தாலும் மேடைக்கு வா பா இன்னைக்கு இருக்கல ஏ அமுக்கு தூக்குற யோ வக்கீல் உனக்கு எதனா அறிவுகிறதா ஐயா அவங்க கிட்ட போய் லாயர் பிளேயர் என்ன இப்ப டிரைவர் கூட இல்லாம ஓட ஓட போறாங்க ஐயோ ஐயா தம்பி ரெண்டு பேரை வந்தாதான் சண்டை போடுவாரா அட செவிட்டு நாதாரி ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு இப்ப எனக்கு ரெண்டு கே வந்துடும் போல இருக்குதுயா ஐயா தம்பி ரொம்ப அடியாது ஏலே தம்பி எம்ஜிஆர் மாதிரி மூணு அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பி அடிக்கும் பாருல எனக்கும் சேர்த்த அவனை அடிச்சிருக்கேன் தம்பி அடி வாங்குது திருப்பி அடிக்கும் நல்ல வேலை மீசையில மண் ஓட்டல ஏன் சொல்ல மாட்டேன் கீழே வந்த ஏமால நீ விழுந்தா ஊ மீசையில எப்படியா மண் ஓட்டம் மேல உப்பு முட்டை ஊர் மானத்தை காப்பாத்தல என் கோமனத்தையே என்னால காப்பாத்த முடியல நான் எங்கடா ஊர் மனத்தை காப்பாத்துறது என்ன அப்படி கேக்க அந்த ஆத்தா உனக்குள்ள இறங்கி ஆடின ஆட்டம் சாதாரண ஆட்டமா ஐயோ 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 மனப்பாக்க கண்ணியமா பேசியமா தாயி எல்லாம் என்னோட பாக்கியம் பாக்கியம் ஆஹா சூப்பர் சூப்பர் சார் உங்கள் கூட ஒரு வக்கீல் பொண்ணு சுற்றுதே அது எப்படி எப்படின்னா என்ன பங்காளி அது பழக்கத்தில் எப்படின்னு கேட்குறாப்புல ரொம்ப நல்ல பொண்ணாச்சு ஏன் கேட்குறீங்க சார் சார் இந்த பட்டணத்து பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொல்லுவானுங்க இந்த பிள்ளை எப்படி யார் சொன்னது பட்டணத்து பிள்ளைங்க அப்படி எப்படின்னு பட்டணத்து பொண்ணுங்க எல்லாத்தையும் ஜாலியாக நெருங்கி பழகுவாளுங்க அதான் அவளுங்க நெருங்கி பழகிறாங்களேன்னு நீங்கள் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா நெருப்பு நினைக்கிற சரி ஒரு டெஸ்ட் வைக்கலாம் நான் போய் அவகிட்ட பேசுற மாதிரி பேசி அவ கைய பிடிக்கிறேன் அவ கண்டிப்பா என் கண்ணத்துல அறைவா பாருங்க அப்படி அந்த பொண்ணு கண்ணத்துல அறையிலேனா கண்டிப்பா அறைவானா அவ அறையிலேனா அறையிலன்னா அவ நீங்க சொன்ன மாதிரி பொண்ணே வச்சுக்கலாம் நீங்க எல்லாம் தூக்க போறீங்கன்னா அவங்களாலதான் அப்படி நடந்துகிட்டேன் ஏமேல இந்த பொண்ணுல அப்புறம் இருந்தாலும் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் வந்தேன் என்ன சாரி கேட்க வந்தியா அப்புறம் எதுக்கு ரொம்ப திருட மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் திருட மாதிரியா ஆமா கேஸ்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் திருட தானே வந்தேன் இப்போ என்னை பார்த்ததும் சாரி கேட்க வந்தேன்னு போய் சொல்றியா டே தீனா
எங்கடா போனே? பிஸ்கட் கூட ஆபீஸ்ல தரந்து வச்சிட்டேன். கண்டதெல்லாம் உள்ள வருது. அப்படியா? கதவு நல்லா தான சாத்திட்டு போனே. நா கொஞ்சம் தள்ளنا. இதோ நிக்குதே. ஐயோ அண்ணனை தான் சொல்றீங்களா? நான் வேற எதையோ சொல்லிக்கணும் தேடிக்கிறேன். டேய் போதுண்டா. நீ ரொம்ப ஓவரா போற. அண்ணா நீங்க ஏன் அவங்க பாயிண்ட்ஸ் திருட போனீங்க? கேஸ்ல தோத்துற ஒன்னு பயம் வந்திருக்கும். அதான் பாயிண்ட்ஸ் திருட வந்திருக்காரு. ஏய் ஓம் பாயிண்ட்ஸ் திருடி தான் இந்த கேஸ்ல உன தோக்கடிக்கணும் அவசியம் எனக்கு இல்ல. என்ன தோக்கடிக்க போறியா? அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணவெல்லாம் மெரிட் கூட போட்டி போட கூடாது. இதாண்டி உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேஸ். இதோட உன வக்கீல் தொலை விட்டு ஊரே விட்டே ஓட வைக்கறேன் டி. ஏய் பாக்கலாம்டா. நீ ஓடுறியா நான் ஓடுறேன் நானு. சூப்பர்கா. பாக்கலாம் டி. ஏய் என்னக்கா நடந்தா வரீங்க? வண்டி என்னாச்சு? கோர்ட்ல இருந்து வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுடா. ஐயோ வொர்க் ஷாப்ல போட்டுட்டு பஸ்ல வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. போய் காபி வாங்கிட்டு வரையா? இந்த போறக்கா. டேதினா என்னா இந்த டீ வாங்கிட்டு வாடா. பேசாம ஆபீஸ்ல ஸ்டவ் வாங்கி வச்சிடலாமா? டீயும் காபியும் இங்கே போட்டுக்கலாம். காசு மிச்சம். அத வேணாடா. சிவர்லாம் கறியாயிரும். எனக்கு வர கிளையன்ட்ஸ்லாம் பார்த்தா அசிங்கமாயிரும். பாரா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றா. அப்புறம் இந்த ஆபீஸ் வேலை நமக்கு தானே. ஸ்டவ் என்ன? அவர் ரூமே கிச்சனை மாத்திக்கோ. வேணும்னா ஒரு பெட் போட்டு இங்கே செட்டில் ஆயிடு. ஆமாண்டா உன் ஜட்டியும் தோச்சு அந்த அம்மா ரூம்ல கை போட்டுக்கோ. எதுக்கு இப்ப கத்துறீங்க? இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம கேஸ் வரீங்க. நீங்க வாதாடுற அழுகல ரிசல்ட் எப்படியும் என் பக்கம் வரும். அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போலாம். வேணும்னா தீனாக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ அக்கா அண்ணனுக்கு காபி போட தெரியாதக்கா. அவ கூட சேர்ந்து போராடாதடா. இன்னும் ரெண்டு நாள் தானே ஹியரிங் வரட்டும். எங்களுக்கும் சட்டம் தெரியும். என்ன சட்டம் தெரியும் உங்களுக்கு? ரெண்டு அக்ரிமெண்ட் பீரியட் முடிவுக்கு முன்னாடி நியூசன்ஸ் கம்ப்ளைண்டோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டையோ ஆஃபீஸையோ காலி பண்ண வைக்கணும்னா யூஎஸ் 101, 105 and 173 படி என்ன ப்ரொசீஜர்? தெரிஞ்ச ஒரே சட்டம் போல. இந்த சட்டத்தை எல்லாம் எப்போ மாத்திட்டாங்க? அதுவும் போச்சா? பொதுவாக ஆன்சரை தப்பா சொல்லுவாங்க. நீங்க குவெஸ்டனே ராங்கா கேக்குறீங்க. மாத்திட்டாங்களா? எப்போ? நான் படிக்கும் போல இருந்துச்சு. இந்த சட்டத்தை மாத்தி 5 இயர்ஸ் ஆச்சு. போது போது நிறுத்து. எதுக்கு போய் விட்டே பேசிட்டு இருக்க? என் கேஸ் பத்தி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு மிஸ்டர் ரகசூரியா காத்துக்கு ஆக்டிங் கொஞ்சம் ஓவரா கொடுக்குறாரு. பண்றேன் டேய் நான் ஆபீஸ்ல தான் இருக்கிறேன். எனக்கு எது கால் பண்றேன் அதானே பார்த்தேன். ஐயோ மச்சி உன தான் எதிர்பார்த்து இருந்தேன். நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சுடா. ரகசூரியா கொடுத்த பாயிண்ட் லாங்க வச்சிருக்க. சூர்யாவா? ஏ ஆபீஸ். வெரி குட் மச்சி. தேங்க்ஸ்டா மச்சி. சரக ஏய் அது எதுக்கிட்ட உனக்கு? நீ ஒன்றும் பேசாத. இந்த ஒரு பாயிண்ட் போதும். பேப்பர்ல எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நம்மளை பார்த்து சிரிச்சாங்கல்ல, இன்னும் ரெண்டே நாள் அவளை பார்த்து கோர்ட்டே சிரிக்க போதும். கொஞ்சம் வெயிட் பண்றா. ஃபைல லாக்கர்ல வச்சுட்டு வந்தேன். மச்சா வா மச்சா டீ சாப்பிட்டு வந்துடலாம். வச்சுக்கிறேன்டா. பார்த்தேன். போங்க போங்க. என்னக்கா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லைடா. சரி நீ கிளம்பு. உனக்கு எதுவும் வேலை இல்லை. சரிக்கா நான் போகும்போது சொல்லிட்டு போயிடுறேன். வரேங்கா. ம் கலர் ஃபைல் தானே வச்சிருப்போம். ஹலோ நான் மெல்லினா பேசுறேன். மெல்லினா பேசுறியா? கொஞ்சம் சத்தமா பேசுமா. நான் மெல்லினா பேசுறேன். ஓ மெல்லினாவா? என்ன விஷயம்? இப்போ ஆஃபீஸ் வர முடியுமா? இப்போ எதுக்கு ஆஃபீஸ் வரணும்? எங்க அப்பா ஊர்ல இருந்து வராங்க. ஓ என் ரூம் அவர் காலி பண்ணி தரமா? இல்ல நீங்க வராம நான் வெளியே போக முடியாது. நான் வர்றதுக்கும் நீ வெளியே போறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஊர் ரூம்ல தான் இருக்கேன். என்னது? ஏன் ரூம்ல நீ இருக்கியா? அவளே எவிடன்ஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு? ஒன்னு அவ்வளோதான். ஏய் சும்மா சீன் போடாத. ஏன் ரூம்ல போயிட்டு என்ன கிளை பண்ணி? கார்த்திக் உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்லை. எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காரு. நான் போய் பிக்கப் பண்ணும். வந்து கதை தர. அப்போ நீ தப்பு பண்ணன்னு ஒத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. அப்புறம் ஃபோனை கட் பண்ணுறமா? சரி நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ சாரி கேளு. அதெல்லாம் முடியாது. அப்போ என்னாலே முடியாது. ஃபோனவே. சரி சாரி. ஏய் சாரி கேட்டாலும் செஞ்ச தப்பு தப்பு தான். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா? இன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த ரூமுக்குள்ளே இரு. ஓகே? யார் டேய் இடியட்? அறிவு இருக்கா உனக்கு? அப்பா எப்படிப்பா வந்தீங்க? உனக்கு வேலை இருக்குன்னா அட்ரஸ் மட்டும் கொடுத்தா நான் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டுப்பேனே. தம்பிக்கு வீணா அலைச்சல் அதெல்லாம் ஒண்ணுல சார். பரவாயில்ல. சரி வாமா வீட்டுக்கு போலாம். சரிப்பா. ஐயோ வண்டி வொர்க் ஷாப்ல விட்டுருக்கேன்.
எனக்கு தெரியும்மா, அதனால தானே தம்பி அனுப்பிச்சே. சார் ஒரு நிமிஷம், ரூமே ஆஃபீஸில் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஏரியாவில் கொஞ்சம் திருட்டிங் சொல்ல ஜாஸ்தி. நல்லா போட்டு வாங்க தம்பி, நம்ப முடியாது. இன்னைக்கு ஸ்டேஷன்ல நேரா எங்கிட்ட வந்து, மெல்லினாப்பா நீங்க தானே, எங்கூட வாங்கன்னு என்ன கூட்டி ஆந்திச்சு. எப்படிதான் என்ன கண்டுபிடிச்சதோ தெரியல. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க சார்? சார் சார், மெல்லினோட அப்பாவா? ஆமா. என்னடா பாத்துட்டு இருக்க? நீ என்ன மச்சான், எனக்கு தெரியாத நீ என்ன பாத்துட்டு இருப்பேன்னு? காம மோகினி தானே? அதான் தெரியுதுல்ல. போட்டோம். வாங்க ப்ரோ. ஓகே ஓகே, டக்கர் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஜி, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணியிருக்கீங்களா ஜி? யோ, என்ன எப்படி கேட்ட? நான் ஒரு 15 பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏன் துப்புன? நான் கேட்டது லவ். நான் மட்டும் நான் கல்யாண சத்திர ஸ்டவ் நான் சொன்னேன். யோ, நாம் லவ் பண்ணுற பொண்ணு நம்மளை திருப்பி லவ் பண்ணிச்சுன்னா அதோட நிறுத்திக்கலாம், புரியுதா? லவ் பண்ணலன்னா பிந்துவில் ஆரம்பித்து ஜாய்ஸி சௌமியா வரைக்கும் ஒருத்தி கூட என்னை கண்டுக்கவே இல்லையா? ஒரு தீபாவளிக்கு உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தா 15 பேரை லவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, மனசும் கஷ்டமாச்சு. இதில் ஏன் தப்பு என்ன சொல்லு? ஓன் தப்பு இல்லை, ஒன்றெலாம் கேட்டேன் பார்த்தியா, ஏன் தப்பு தான். அந்த 15 பேரில் யாரையாவது ஒருத்தியாக சின்சியராக லவ் பண்ணிக்கலாம் ஜி? யோ, அந்த 15 பேரையும் நான் சின்சியராக தான் ஏன் லவ் பண்ணேன். உனக்கு என்னத்தையா தெரியும் லவ்வை பற்றி? கூட இருக்க அழகான பொண்ணுக்கிட்டே உனக்கு அன்பாக பழக தெரில, உனக்கு எங்கேயா புரியும் அப்பா? யாருக்கு ஜி புரியாது? உங்களுக்கு தெரியுமா நான் மெல்லினா எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு? என்னையா சொல்கிற? நம்ம ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடியே நான் மெல்லினா பார்த்துருக்கேன் ஜி. லேண்ட்மார்க்கில் பார்த்தப்போவே அவளை எனக்கு பிடிச்சி போச்சு. அந்த காதலுக்கு மரியாதை டிவிடி தான் என் காதலோட நினைவுச்சுன்னா. டேய், அந்த காதலுக்கு மரியாதை டிவிடி போடு. அவள் வக்கீல்ன்றதை மறைச்சி போய் சொல்லிட்டான்னு ஆச்சு, ஈகோவில் சண்டைலாம் போட்டேன். அவகிட்ட போய் சாதாரணமாக கூட பேச முடியல இப்போல்லாம். எப்படி சொல்கிறது? யோ வக்கீல், கவலை விடியா, எங்கெல்லாம் சொல்லிட்டல்ல காதலுக்காக உயிரை கொடுக்கறதுல நான் ஊட்டி வரைக்கும் ஃபேமஸ். எப்படி ஜி? காதல்ல சேர முடியாம கஷ்டப்படுற லவ்வர்ஸ். அச்சா, இது காதலுக்கு மரியாதை கிடையாது. ஏதோ விஜயகாந்த் படம் நினைக்கிறேன். அவங்க ஒரே குஜாலா இருப்பாங்களா? திரும்பி வரும்போது ஒரு குழந்தையோட வருவாங்க, ப்ராப்ளம் சால்வ். அம்மா அம்மா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நீங்க தான் சேர்த்து வைக்கணும். நீங்க பயப்படாதீங்க தாசனா, அவங்க அப்பாங்க கிட்ட பேசி பார்க்கலாம். ஐயே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அவங்கள பார்க்கதா முடியும், பேசலாம் முடியாது. ஃபர்ஸ்ட் வாய தானே உடைப்பானுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கல்ல சட்டை போட்டு காத்து விட்டு வந்தா வெட்ட போறா வெட்ட போறா. யாருமா அவரு? ஏன் இங்க வந்தாரு தம்பி? நீங்க என்ன இந்த டைம்ல? அப்பா, இவர் தாஸ் நமக்கு ஆபீஸ் பாத்து கொடுத்தது இவர்தான். இவங்க, இது வந்து சீதா, தாசனோட தங்கச்சி. இது சரவணன். சீதா சரவணன் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்கல, அதான் ஓடி வந்துட்டாங்க. இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி தங்கச்சி அவ ஆசைப்பட்டவர் கூட எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு நினைச்சு அழுறாரு தாசன்னா. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேல எவ்வளவு பாசம். ஆமாப்பா, இந்த பசங்களோட அப்பா ரொம்ப மோசமானவங்க. என்னம்மா மோசமானவங்க? காதல மதிக்காதவங்க மனுஷங்களே இல்லை. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கார்த்திக் தம்பியும் என் பொண்ணும் சட்டத்தை காப்பாத்துறவங்க. உங்க காதலியா காப்பாத்தாம போயிடுவாங்க. என்ன தம்பி நான் சொல்றது? தாசு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துறேன். நீ கொஞ்சோண்டு பீரே தர மாட்டேன், நீ யாவது உயிரை தரதாவது. கவலைப்படாதீங்க, உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம், உங்க அண்ணன் தலைமையில. சரி, பொண்ணு இங்கே இருக்கட்டும், பையனை தம்பி கூட அனுப்பிச்சுடு, மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். சரிப்பா. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அரை தூக்கத்துல வந்து ஆப்போசிட் போயிட்டான் ஆளோட அப்ப. ஐயோ, இதுங்களா லவ்ஸா? மூஞ்சி பார்த்தா எல்லாம் குப்பை பொறுக்கிற மாதிரி இருக்குதுங்க. 9:50 ஆள காணுமே. இன்னும் இவங்களை காணுமே. நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் வாதாட போறல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீ தான் இப்படி இருக்க. அவனை பாரு, கூலா இருக்கான். இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் வாதாடி இருப்பானோ? யாரு? அவனா? கோர்ட்டுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. படிக்கும் போதே அவன் நிறைய அட்டெம்ப்ட். அவனுக்கு கேஸ் தோக்கறலாம் சகஜம். நம்மள பார்த்து சிரிக்கிறாங்களா? ஏய் சார், முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி ஒரு பேப்பர்ல கொடுத்தல, அதை கொஞ்சம் கொடு. குற்றம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பான் போல இருக்குடி. சும்மா ரீ, அதில் ஒன்றும் இருக்காது, வெறும் எம்டி பேப்பராக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. சூப்பர், நாம ஜெயிச்ச மாதிரி தான். வணக்கம்மா. வணக்கம் சார். ஐயா வண்டியில தான் இருக்காரு. இன்னைக்கு காலையிலேருந்து அவருக்கு சகுனம் சரியில்லம்மா. இந்த கேஸை நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்க சொன்னார். நாளைக்கெல்லாம் முடியாது சார், கேஸ் யாரும் இன்னைக்கு இன்னைக்கு தான் பண்ணணும். அப்படியா? கொஞ்சம் இருமா கேட்டு வரேன். ஐயா, நாளைக்கு வாதாட முடியாதான், இன்னைக்கே வாதாடி ஆகணுமா?
சரிங்க அம்மா, ஐயா பஞ்சாயத்துக்கு வராங்களா, நீங்க இத போட்டுக்குவீங்களா? என்னது இது? ஐயாக்கு கருப்பு கலர்னா ஆகாதுமா, அதனால கருப்பு கோட்டை கலட்டிட்டு இத போட்டுட்டு வாதாடுவீங்களா? இத போட்டுட்டு வாதாடணும். ஆமா சார், அந்த துணி எல்லாம் போட கூடாது சார், கருப்பு துணி போட்டு தான் வாதாடணும். அப்ப இத எடுத்து வச்சுக்க. என்னது? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? பஞ்சாயத்துல வெட்டு குத்து நடந்தா ஐயாக்கு முழு பாதுகாப்பு சொல்றீங்க? அவங்களே வாய்தா குடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. வாயில குத்தி இல்லையா, வாய்தா குடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படின்னா தீர்ப்ப தள்ளி வச்சிருவாங்க. ஐயா பின்னதுக்கு வெட்டு குத்தலாம். நல்லபடியா முடியும், கவலைப்படாதீங்க. காட்டமுத்து காட்டமுத்து காட்டமுத்து. நமக்கு படிக்க தெரியாது. கை வைங்க சார். கை வைக்கணுமா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? கொடுக்க வாக்க நாக்க நமக்கு ஒண்ணுதாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து கேட்டு பாருங்க. ஏன் தம்பி நீங்க இதெல்லாம் சொல்லுது இல்லையா? ஒரு ஃபார்மாலிட்டி சார். பாப்பா மருது மருது மருது. ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரே. ஐயா அவன் தூங்கிட்டாம்யா. கணம் கோட்டார் அவர்களே, இந்த வழக்கை உட்காருமா? என்னடி பேச விட மாட்டேங்க. நீ ரோட்டோர பிச்சை எடுக்கிற மாதிரியே இல்ல. ஏதாச்சும் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இவர் என்னைக்கு மணி எடுத்து அடிக்க? மணி எடுத்துட்டு வரல. அத்தா ஐயா என் பேரை மறந்துங்க. இவர் ஏற்கனவே மூணு தடவை சொல்லிட்டாரு, விஷயத்தை சொல்லுங்க. ஆ சரி. ஆ பஞ்சாயத்து ஐயா, என் பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட அவிய பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட அவிய பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட அவிய பாட்டனோட முப்பாட்டனோட பூட்டனோட பொண்டாட்டிக்கு பிறந்த புள்ள தான் என் பாட்டன். அவர் எருது கட்டி இந்த நிலத்தை உழுதுனால அந்த நிலம் இந்த மருதுக்கு தான் சொந்தங்கிறத அவன் காதல விழுகிற மாதிரி நல்லா அடிச்சு சொல்லுங்க. என்னோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டா, அவனோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டா, அவனோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டா, அவனோட பாட்டம் முப்பாட்டனோட பாட்டனுடைய பொண்டாட்டியோட மூத்த புருஷனோட பிள்ளைங்க வழி வந்தாங்களோ, எங்களுக்கு உரிமை ஜாஸ்தி. அதான் நல்ல காதல் உடம்பு சொல்லுங்க. கோட்டு போட்ட வக்கீல் குடமளவா கிடைச்சாரன் தச்சையே தாங்கிருந்தாரா? ஏ எங்களுக்கு தெரியுமே, நாய்க்கு வேலையும் இல்லையா நிக்க நேரம். நீங்க ரெண்டு பேரும் அனந்தமியா? மாம மச்சான். எப்படி சொல்றீங்க ஐயா? அவனோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டனோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டனோட பையனுக்கும் என்னோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டனோட பாட்டம் முப்பாட்டம் பூட்டனோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால இருந்து சவத்து மூதி எனக்கு தாய் மாமா முறை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, தொண்டை போட்டு தாண்டுறேன். கொஞ்சம் இருங்க. அவனோட பாட்டம் முத புருஷனுக்கு பிறந்தவனா இருக்கலாம், ஆனா என்னோட பாட்டம் அஞ்சாவது புருஷனுக்கு முதல்ல பிறந்தவன். அப்ப நான் தானே மூத்த வாரிசு. இதெல்லாம் ஒரு கேஸ். அது எப்படிங்க? அஞ்சு புருஷன்ல எந்த புள்ள யாருக்கு பிறந்ததுன்னு எப்படி தெரியும்? ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு யோர் ஹானர். அந்த ஊரின் மிகவும் மூத்த மூதாட்டியான வீரம்மா எனும் மூதாட்டியை சாட்சியாக அழைக்கிறேன். யார் சார் இந்த வீரம்மா? நம்ம ஊர் அப்பத்தாப்பா. ஐயோ செத்து போச்சு நினைச்சா? இந்த கிளவிய பிடிக்கிறதுக்கு வந்து ஏழை அமைஞ்சிருக்கா? இது வரைக்கும் என்ன பண்ணுது அது? ஏன் சார் முதலே சொல்ல என்கிட்ட? தோத்துருவோமோ? சாட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க பாட்டி. உங்க ஊர்ல மருதய வம்சம் தானே மூத்தது? இவங்களுக்கு சொல்லுங்க பாட்டி, நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க பாட்டி, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் மருதய தானே? மிஸ் மெலினா,
பாட்டி என்ன சொல்றாங்க? மருதய வம்சம் தான் மூத்ததுன்னு சொல்றாங்க யுவர் ஹானர். அப்செக்ஷன் யுவர் ஹானர். வாய் பேச முடியாத ஒரு பாட்டியை கோர்ட்டுக்கு தூக்கி வந்து சாட்சி என்று சொல்லி நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அந்த பாட்டிக்கு சுயநினைவு இல்லை என்பதால் அதை சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை யுவர் ஹானர், அந்த ஊர்லயே இந்த பாட்டி தான் மூத்தவர். எனவே இந்த பாட்டிக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே இந்த சாட்சியை வைத்து எனது கட்சிக்காரர் தான் மூத்த வம்சம் என்று கன்ஃபார்மா சொல்லலாம். இந்த பாட்டியை மட்டும் முக்கியமான சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது யுவர் ஹானர். இது போன்ற பல சாட்சிகள் என்னாலும் கொண்டு வர முடியும், ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை யுவர் ஹானர். ஆமா, முதல்ல இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும். இந்த கேஸ வரும் 23 தேதிக்கு தள்ளி வைக்கிறேன். இத்துடன் கோர்ட் கலைகிறது.